மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அங்கே ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பலி எண்ணிக்கை உயிரும் என்று அச்சம் இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்து கவலைக்கிடமான நிலைமை இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிதாக இத்தனை நபர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இன்னும் எந்தெந்த மாவட்டங்களில் இவை எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை போதையில் தள்ளுகின்ற மாடலாக இருக்கிறது. ஒருபுறம் கஞ்சா போதைப் பொருளுடைய விற்பனை, சின்ன சின்ன சிறுவர்கள் இன்று போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல், இன்னொரு புறம் டாஸ்மாக் வாயிலாக தமிழகத்தில் அதிகமாக விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாடலாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் பகுதியிலும், கடலூர் மாவட்டம் கடலூர் அருகாமையிலும் கிருஷ்ணச்சாராய சாகனம் நடந்து இருக்கின்றன. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். இந்த சாராய விற்பனையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற காவல்துறை மற்றும் மது ஒழிப்புத்துறை, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை காட்டிலும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இதற்கு துணை போனவர்கள் என்று காவல்துறை உளவுத்துறையின் மூலமாக ஒரு முறைக்கு பலமுறை ஆய்ந்து அறிந்து அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை 36 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. உயிர் பலியின் எண்ணிக்கை 50க்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி நம்மை பேரெதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. விஷச்சாராயத்தை அல்லது மெத்தனால் போன்ற விஷத்தன்மையுள்ள வேதிப்பொருட்களை தயாரிப்பது, அதை விநியோகிப்பது, அதை விற்பது, விற்பதற்கு துணையாக நிற்பது என்கிற 4 கட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. இதை யார் தயாரித்தார்கள், யார் விநியோகித்தார்கள், யார் இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் கடமையை செய்ய தவறினார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. இத்தகைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொண்டு 100 விழுக்காடு போதை இல்லாத தமிழகத்தை உறுதிப்படுத்துவதற்கு மாண்புமை முதல்வர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.